ஸ்ரீ தேவி பாகவதம் 149 பகுதி. நாரதர் பெண்ணாக மாறிய கதை. ஆசரே, நான் ஒரு முறை திருப்பார்கடலிற்கு சென்ற போது தேவி மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தாள். அவள் என்னை கண்டதும் வெட்கப்பட்டு எழுந்தோடிவிட்டாள். அதை கண்டு நான், ஏன் லக்ஷ்மி தேவி என்னை கண்டதும் எழுந்தோடி விட்டார்கள்? நான் யோகி மோகி அல்ல, ஐம்புலன்களையும் வென்றவன், அதுபோல கோபத்தையும் மாயையும் வென்றவன் என்றேன். அதற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஒரு பெண் தனது கணவனோடு அருகில் இருக்கும் போது அந்நியர் வந்தால் அவ்வாறுதான் செய்வாள், இது தெரியாதா? ஞான பண்டிதனே, மாயையை வென்றுவிட்டதாக சொல்கிறாயே, மாயையை வென்ற லட்சணமா இது? மாயையை யாராலும் வெல்ல முடியாது. அத்துடன் மாயையை வென்றவர்கள் அதை கூற மாட்டார்கள். மாயைக்கு தலைவரான சிவபெருமான் கூட இவ்வாறு கூறியதில்லை. அப்படி இருக்க நீ எவ்வாறு மாயையை வென்றதாக கூறுவாய் என்று கேட்டார். பரந்தாமா, மாயையின் உருவம் எப்படியானது? அதன் வல்லமை என்ன? அவள் எங்கிருப்பாள்? அவள் எதை ஆதாரமாக கொண்டவள்? அந்த மாயையை நான் சந்தித்து அதன் தன்மையை முழுமையாக அறிய விரும்புகிறேன் என்றேன். வா, உனக்கு காட்டுகிறேன், கருடனில் ஏறு என்றார். நாம் இருவரும் கருடனில் ஏறி கடல்களையும் மலைகளையும் தாண்டி ஒரு தடாகத்தை அடைந்தோம். அப்போது நாராயணர், நாரதா, இக்குளத்தில் இறங்கி குளி என்றார். நான் அக்குளத்தில் நன்றாக நீராடிவிட்டு வெளியே வந்தேன். எனது உடல் பெண்ணாக மாறியிருந்தது. அப்போது காலத்வஜன் என்ற அரசன் அங்கே வந்து எனது அழகில் மயங்கி எனது அழகை வர்ணித்து தன்னை திருமணம் செய்யுமாறு கேட்டான். எனக்கு எதுவும் விளங்கவில்லை. சுற்றி வர பார்த்தேன், எதுவும் தெரியவில்லை. 149 பகுதி நிறைவடைந்தது.